ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோபிக்காக ரிலீஸ் ஆகிருக்கிற கோன் பிரவீன் டாம்பே இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீவிரமாக கிரிக்கெட்டை பார்க்காத யாருக்குமே பிரவீன் டாம்பே அப்படிங்கிற பெயர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபருடைய, ஒரு விளையாட்டு வீரருடைய வரலாற்று படம் தான் இது. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிரவீன் டாம்பே சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டில் பெருசாக சாதிக்கணும், பெரிய வீரராக வந்து ஒரு இடத்த போய் அடையணும்னு சொல்லி ஒரு பெரிய கனவும் லட்சியத்தோடவும் வாழ்ந்துட்டு வர்றாரு. பிரவீன் டாம்பேவுடைய 12 வயசில் ஒரு ராஞ்சி கப் நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்க போகும்போது செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டார். ஸோ அவர்கிட்ட சவால் விட்டுட்டு தனக்கான கனவு என்ன அப்படிங்கிறத கண்டடைஞ்சு அதை நோக்கி கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்குமே வந்து பிரவீன் டாம்பே போராடுவாருங்க. லோயர் மிடில் கிளாஸ் வறுமை, அது மட்டும் இல்லாமல் குடும்ப சூழல், இது எல்லாமே வந்து கனவுக்கும் அவருடைய லட்சியத்துக்கும் இடையூறாக இருக்குது. இதையெல்லாம் ஒரு மனுஷன் அடித்து நொறுக்கிட்டு எப்படி வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் கிரிக்கெட்டராக மாறினாருங்கிறது தான் இந்த படத்துடைய கதைங்க. நார்மலான இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கே இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வந்து இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கான இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் மூவிக்கான அந்த ஒரு பேட்டர்ன், ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்களுக்கான. இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கான முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிட்டு இவருடைய லைஃப் மொத்தம் அந்த லைஃப் ஸ்ட்ரகிளை முன்னிறுத்தும் போது நமக்கு அவர் மேலே ஒரு தனி மரியாதையும், இந்த பிரவீன் டாம்பே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நமக்கு ஒரு பெரிய இமயமலை போன்ற ஒரு மனிதராக ஒரு தோற்றம் அளிக்கிறதுக்கு இந்த பர்சனல் லைஃபை முன் வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டது தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லுவாங்க. அதை வந்து நான் மறுப்பேன். அது லாஜிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ நிறைய இடங்களில் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிருக்கேன். இது மாதிரி தான் 90% மனிதர்களும் யோசிப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏஜ் எல்லாம் ஒரு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன வயசாக இருந்தாலும் உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அடைஞ்சே தீருவீங்க. அதுக்கு வயசு என்றைக்குமே இடையூறாக இருக்காது. அதையெல்லாம் அந்த மாதிரியான தடையெல்லாம் நம்ம மனசளவில் நம்மளாக தான் பேரியராக செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மோட்டிவேஷனல் மூவியாக இந்த படம் உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்லைன் தான் வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை இந்த படம் வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா. ஸோ இந்த படம் முழுவதிலுமே இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கலான பல பேரியர்ஸை நார்மலான ஹியூமன்ஸ் எப்படி உடச்சிக்கிட்டு வெளியே வரணுங்கிறதுக்கான மோட்டிவேஷன் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதை வந்து பிரவீன் டாம்பேவுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய சிக்கல் மூலியமாக நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர், அவருக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார நெருக்கடி, அது மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் நீங்கள் வந்து உன்னை நோக்கி ஓடும்போதோ இல்லை மனசுக்குள்ளே ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ உங்களை எவ்வளவு மட்டம் தட்டும், எவ்வளவு கேவலப்படுத்தும், உங்களை புறக்கணிக்கும், உங்களை வந்து மனுஷனே இல்லை, நீ எல்லாம் வந்து வாழ்றக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் சொன்னாலும் அந்த ஒரு மனிதன் பேஷன், அவருடைய லட்சியம் இலக்கை நோக்கி ஓடும்போது ஒரு நாள் இந்த உலகம் தலை நிமிர்ந்து அவரை பார்த்து கைதட்டும் அப்படிங்கிறதுக்கு பிரவீன் டாம்பே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுங்க. பொதுவாகவே இந்த சாதனையாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு பெரிய வரலாற்று மாமனிதராகவும் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராகவும் வந்து இந்த சமூகமும் வரலாறும் போட்டுரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அதே சமூகமும் அதே வரலாறு தான் அவரை வந்து காரி துப்பி வந்து கண்டபடி பேசி வசைபாடி அவரை வாழ்கிறக்கே தகுதி இல்லைன்னு சொன்னதையெல்லாம் மறந்துட்டு தான் கைதட்டும். இதையெல்லாம் இந்த படத்தின் மூலியமாக அப்பட்டமாக நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. 40 வயசில் 16 வயசு பசங்க, 18 வயசு பசங்க கூட போய் ராஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த செலெக்ஷன்ல எல்லாம் போட்டி போடுற அந்த சீன் பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா இருக்கு. எப்படியா இருந்தால் வெக்கமே எல்லாம் போய் ஆடுறாரு இந்த வயசுல, அங்கிள்னு கூப்பிட்டா கூச்சமா இருக்காது அப்படின்னு யோசிப்போம். அவருடைய இலக்கு என்ன? என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ராஞ்சி வந்து நான் விளையாண்டுறணும், இல்லை ஏதோ ஒரு ஓடியையாவது நான் போய் விளையாடிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கில் இருப்பார். உண்மையிலே ஒரு நாள் சக்ஸஸ்ஸாக ஆயிடுதுங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். உங்களுக்குன்னு ஒரு கோல், உங்களுக்குன்னு ஒரு பேஷன், அதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணியே தீருவீங்க அப்படிங்கிறதுக்கான ஆகச்சிறந்த மோட்டிவேஷனல் மூவியாக இருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று வரும். ஐபிஎல்ல வந்து இவர் செலக்ட் ஆகி போயிடுவார். ஸோ முதல் மேட்ச் அவருடைய ஃபஸ்ட்டு பால் பவுல் பண்ணுவார். அதில் அந்த ஃபஸ்ட்டு விக்கெட் எடுக்கும்போது
அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்ணீர் விட்டு அப்படியே ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவாங்க. ஏன்னா இவர் ஜெயித்தா நம்மெல்லாம் ஜெயித்ததுக்கான ஒரு அர்த்தம், நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமே பிரவீன் டாம்பே ஜெயித்ததில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும். ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுத்த அந்த காட்சியில் அவருடைய சுற்றத்தார் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதை வந்து நம்ம ஆடியன்ஸ்கிட்டையும் கடத்தி கொண்டு வந்து அந்த ஃபீலிங்கை உண்மையிலே நம்மளுக்கும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடும். அவர் அந்த ஹேட்ரிக்கு எடுக்கிற அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்மளும் எந்திரிச்சு நின்று கை தட்டி கண்ணீர் விட்டுருவோம். அவ்வளவு தடைகளையும் அத்தனை ஒரு சிரமத்தையும் அவ்வளவு பிரச்சனைகள் அவமானங்கள் அதையெல்லாம் தாண்டி எப்படி இப்படி ஒரு மனுஷனால் சாதிக்க முடிஞ்சதுங்கிற ஒரு அதிசய மனிதராகவே பிரவீன் டாம்பே இந்த படத்தில் நமக்கு காட்சிப்படுறாருங்க. உண்மையில் இப்போ இருக்கிற இளைஞர்களாகட்டும் இல்லை வளர்ந்துட்டு வர்ற இளைஞர்களாக மாறப்போகிற குழந்தைகளாகட்டும் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனல் மூவியாக இருக்கும். அடிக்கடி இந்த மோட்டிவேஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அது இதுன்னு நிறையா வந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான முக்கியத்துவத்தை உள்ளடக்கின படமாக தான் இருக்கும். அந்த தனிநபருடைய அந்த ஸ்ட்ரகிளுக்கோ இல்லை அவங்களுடைய பேரியர்ஸ் எல்லாம் கடந்து வந்து அந்த ஒரு பேக் போன் ஸ்ட்ரென்த்து ஒரு மன வலி மன தைரியத்தை பற்றி பெருசாக எந்த படங்களுமே வந்து பேசலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் இளைஞர்கள் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தால் வயதில் எந்த கட்டத்தில் வேணாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு மிக அற்புதமான பாசிட்டிவ் தாட்டையும் ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டரையும் கடத்தக்கூடிய பிரமாதமான ஒரு படமாக வந்து இந்த பிரவீன் டாம்பே இருக்குங்க. அந்த பிரவீன் டாம்பே அப்படிங்கிற ஒரு நபரும் ஒரு மிகப்பெரிய ஐடியலிஸ்டிக்காக ஒரு மாடலாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு திகழக்கூடியவராக இருக்கார் அப்படின்னா அவருடைய அந்த அச்சீவ்மெண்ட் அதுக்காக அவர் எடுத்துக்கிட்டு போராடின அந்த வலிமிகுந்த வாழ்க்கை அவருடைய தன்னம்பிக்கை இதுதான் மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி வந்து நார்மலாக ஒரு பயோபிக்கு என்ன ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மியூசிக் எபோவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கிராஃப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது 200% ஒர்த்ஃபுல்லானது. அதனால் வந்து நாம் அதில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னே தெரியாமல் ஓட்டின நாட்களில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பல லேக்னஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அதையெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு படமாக நான் கருதுறேங்க. மிக முக்கியமாக இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து எல்லாருமே பார்க்கணும். எல்லாத்தையும் விட இந்த படம் வந்து தமிழ் டப்புலையும் இருக்குங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அருமையான தமிழ் படம் பார்த்த எஃபெக்டையுமே உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு டப்பிங்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட குழந்தைகளோடு உட்காந்து பாருங்கள். ஒரு அற்புதமான படம் பார்த்த எஃபெக்டை வந்து கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற ரேட்டிங் 4.5/5. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு யாரும் தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.